வணக்கம். ஜனவரி 6ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவதும் இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டிருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கு காலையில் ஒரு பட்டியல் பார்த்தேங்க, அதில் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுடைய பெயர்கள் இருந்தது. இது அனைத்தையும் அரசு ப்ரைவேட்டைஸ் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அரசு தான் அந்த பட்டியலை வெளியிட்டிருப்பதாக அந்த ஒரு செய்தி இருந்தது. இது சில சோஷியல் மீடியாவும் கவர் பண்ணாங்க, அதுமாதிரி வேறு சில மீடியாவும் இதை சொல்லியிருந்தாங்க. இது பார்க்கும்போது ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேரும் அந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருந்தது. இப்போ அரசு தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, அது போலியானது. அரசு அந்த மாதிரி எந்த பட்டியலையும் வெளியிடலைன்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சுகர் ஸ்டாக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற சில தகவலுங்க. அரசு எதிர்பார்ப்பது சுகர் உற்பத்தி இந்த ஆண்டில் 410 லட்சம் டன், கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகரிக்கும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. கடந்த ஆண்டே ரெக்கார்டுங்க, 349 லட்சம் டன். ஸோ அதை கடக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு அரசு எதிர்பார்க்குறாங்க. கடந்த ஆண்டு கரும்போட உற்பத்தி ஆண்டுன்னு சொல்லும்போது சுகர் சீசன் பார்க்கும்போது அக்டோபர் டு செப்டம்பருங்க. ஸோ அக்டோபர் டு செப்டம்பர் 2021-22 கரும்போடைய உற்பத்தி 5000 லட்சம் டன். ஸோ இந்த 5000 லட்சம் டனில் 3570 லட்சம் டன் கரும்பை க்ரஷ் பண்ணி தான் இந்த 349 லட்சம் டன் சர்க்கரையை உற்பத்தி செய்திருக்கிறாங்க. ரெக்கார்ட் உற்பத்தியை எட்டியவுடன் அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா தான் சர்க்கரையுடைய உற்பத்தியில் நம்பர் ஒன், அதை பயன்படுத்துவதும் இந்தியா தான் நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. பிரேசில் அதை ஒத்துக்குவாங்களான்றது தெரியலங்க, நான் பிரேசில் தான் முதல் இடத்துல இருந்தது அப்படின்ற மாதிரி முன்னே சொல்லியிருந்தாங்க. இந்தியா இரண்டாவது இடத்துல இருந்தாங்க, ஆனால் இந்த ரெக்கார்டுக்கு பிறகு அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா முதல் இடத்துக்கு போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு ஏற்றுமதி செய்திருந்தோம் கடந்த ஆண்டுன்னு பார்க்கும்போது 110 லட்சம் டன் ஏற்றுமதி செய்திருந்தோம். இந்த ஆண்டு அரசு கேப்பு விதிச்சிருக்கிறாங்க, 60 லட்சம் டன் தான் இது வரைக்கும் அவங்க கேப்பாக வைத்திருக்கிறாங்க, அதை நீட்டிப்பாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. அரசுடைய எத்தனால் திட்டமும் சுகர் ஸ்டாக்ஸுக்கு பயனுள்ளதாக இருந்தது, அதனாலையும் சுகர் ஸ்டாக்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் வந்து இந்த மாதமே சில பெட்ரோல் பம்ப்ஸ்க்கு விற்பனைக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. சரிங்க, கடந்த ஆண்டு சுகர் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, இப்போ இந்த ஆண்டும் அதே மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அந்த கேள்விக்கு வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் சைட்வேஸில் போகிறதுக்கு தானே வாய்ப்புகள் இருக்குது. சைட்வேஸில் கொஞ்ச நாள் போனதற்கு பிறகு ஒரு கரெக்ஷனும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுகிறாங்க சில வல்லுநர்கள். ஜெம்ஸ்டோன் இக்விட்டி ரிசர்ச் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெக்னிக்கல் சார்ட்ஸில் பார்க்கும்போது எந்த ட்ரிகரும் இல்லை ஷேர் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. பல்ராம்பூர் சீனி மில்ஸ்க்கு கோடெக் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகியிருக்கு, 200-day மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அதாவது 410 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக சொல்லியிருக்காங்க, அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 430-440 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே பிரேக் ஆச்சுன்னா, அதாவது 375 லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா 365-360 லெவலுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கோடெக் செக்யூரிட்டி சொல்லியிருப்பதாக மணி கண்ட்ரோல் தகவல் வெளியாகி இருக்கு. கோட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு நொமூரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் விலை 1050 ரூபாய். தற்போதைய லெவல்லேருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறாங்க, சிஎல்எஸ்ஏ வந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 950 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 1150 ரூபாய். தற்போதைய லெவல்லேருந்து 31% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜெஃப்ரீஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ஒரு ஷேருக்கு 3100 ரூபாய். ஐடி ஸ்டாக்ஸுடைய Q3 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சிஎன்பிசி TV18 ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. விரைவாக அந்த தகவலை பார்க்கலாம். பொதுவாகவே Q3 வந்து அவங்களுடைய ரெவன்யூ குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த தடவை எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகத்தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெவன்யூ க்ரோத் டாலர் லெவலில் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு க்ரோத்தை காட்டிலும் குறைவாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. TCS 1.5% இயர் ஆன் இயர் அதிகரிக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு. இன்ஃபோசிஸும் 1.5%, HCL டெக்னாலஜிஸ் 3.5% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க. விப்ரோ 1.05% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டெக் மஹிந்திரா 0.5% அதிகரிப்பாங்க ரெவென்யூலன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இது டாலர் டேர்ம்ஸ்ல. வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்க்க மாட்டாங்க, இந்த கம்பெனிஸுடைய கமெண்ட்ரி எப்படி இருக்குது அதையும் பார்ப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஐடி கம்பெனிஸுடைய கஸ்டமர்ஸ் அவங்க வைத்திருக்கிற டெக்னாலஜிஸ்க்கான பட்ஜெட்டை குறைப்பாங்களா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா, அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். அதே மாதிரி கம்பெனிஸ் பையில ப்ரைசிங் ப்ரெஷர் போடுறாங்களா கஸ்டமர்ஸ், இன்னும் விலையை குறைக்க சொல்கிறாங்களா, அந்த ப்ரெஷர் இருக்கா அதையும் பார்த்துக்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, இன்ஃபோசிஸ் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் 2023 கைடன்ஸில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்கன்ற எதிர்பார்ப்பு. முன்ன சொன்னதே 15-16%
அதிகரிக்கும் ரெவென்யூ கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில் அதை அப்படியே ரீடைன் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸும் அவங்களுடைய கைடன்ஸில் மாற்றம் கொண்டு வர மாட்டாங்க, அவங்க முன்னே குறைச்சிருந்தாங்க, அதை நம்ம பார்த்துருந்தோங்க. 13.5%-14.5% கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. மார்க் மொபியஸ் பிரபலமான இன்வெஸ்டர், மொபியஸ் கேபிட்டலுடைய தலைவர், அவர் இன்றைக்கி சிஎன்பிசி டிவி18 கொடுத்த பேட்டியிலிருந்து கிடைத்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். அவர் இந்தியா மீது புல்லிஷாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த நாட்டில் இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் தாய்வானில் தான் இருக்குங்க, அடுத்ததாக இந்தியா, சவுத் கொரியா மற்றும் சைனா. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மெதுவாக தாய்வானிலிருந்து அவர் விற்பனை செய்து இந்தியாவுக்கு உள்ளார பணத்தை கொண்டு வர முயற்சி செய்துகிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அது மெதுவாகத்தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா மீது பாசிட்டிவாக இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. தாய்வானில் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் 23.5% இருக்கு, இந்தியாவில் 11.5%, மூன்றாவது இடத்தில் சவுத் கொரியா 11.1%. ஆனால் முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும், அதாவது தாய்வானுக்கும் இந்தியா இடையே ஒரு பெரிய கேப் இருக்குங்க. ஸோ அதில் தான் அவர் சொல்கிறது தாய்வானில் விற்பனை செய்வதாகவும் அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வந்து இந்தியாவில் அவர் முதலீடு செய்ய திட்டம் வைத்திருக்கிறார், அது மெதுவாகத்தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு மோபியஸ். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, யூஎஸ் மார்க்கெட் மேலும் 20% இந்த ஆண்டு விழுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. 10-15% வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த கடந்த ஆண்டே ஒரு வீழ்ச்சியை வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்த்துருக்கு, அதனால இந்த ஆண்டு அவ்வளோ பெரிய வீழ்ச்சி இருக்காது, 10-15% விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் எந்த செக்டர்லலாம் அவர் பாசிட்டிவாக இருக்கிறாரு அப்படின்ற கேள்விக்கு, பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸில் பாசிட்டிவாக இருக்கீங்களான்னு கேட்ட கேள்விக்கு இல்லைன்னு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அவரோட ஃபோக்கஸில் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த செக்டரில் அவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறது, டெக்னாலஜி செக்டரில் இன்ட்ரெஸ்டாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக ஒரு ஸ்டாக்குடைய பேரே சொல்லியிருக்கிறார், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். முன்னவே அவர் சிஎன்பிசி டிவிடின் கொடுத்த பேட்டியில் இதே பேரை சொல்லியிருந்தார். ஸோ ஏற்கனவே அவர் முதலீடு செய்திருக்கிறார் போல தெரியுது, அதில் பாசிட்டிவாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார் பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸில். ஹெல்த் கேர் செக்டர்லையும் பாசிட்டிவாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார், அதுலையும் ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், மெட்ரோபோலிஸ். இதுலையும் அவர் முன்னவே இன்வெஸ்ட் செய்தது தான். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் அவர் பாசிட்டிவாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்டர்ஸில் ஒரு பேரை சொல்லியிருக்கிறது ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ், மற்றொரு பேரும் சொன்னாருங்க, நான் அதை கரெக்டாக கவனிக்கல. அப்போது ஆங்கர் வந்து வேறொரு கேள்வி கேட்கிறார், இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் தான், புதிதாக ஏதாவது கம்பெனிஸில் இப்போ முதலீடு செய்திருக்கீங்களான்னு கேட்ட கேள்விக்கு இல்லை, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர இன்னும் முதலீடு செய்யலை. அவர் சொல்லியிருக்கிற செக்டர் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹெல்த் கேரில் அவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு, மேப்பிங் கம்பெனிஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கன்சியூமர் சர்வீஸ் நடத்தக்கூடிய கம்பெனிலையும் இன்ட்ரெஸ்டாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு மோபியஸ். கடைசியாக கிரீன் ஹைட்ரஜன் கம்பெனிஸில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை கவனிச்சிட்டு இருக்கீங்களா கேட்ட கேள்விக்கு, ஆமாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன், அது எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் தான் அந்த கம்பெனிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு அதில் முதலீடு செய்வது சரியாக இருக்காதுன்ற மாதிரி அவருடைய எண்ணத்தை தெரிவிச்சிருக்கிறார். அது ப்ரீமெச்சூராக இருக்கும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. எஸ்பிஐ பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 9% இன்ட்ராடேல அதிகரித்தது. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, செபி வழங்கிய அனுமதி தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வீடியோ இல்லை காலையில் வீடியோ நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, ஐடிபிஐ பேங்க்கு வந்து செபி அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அரசு அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்ததற்கு பிறகு அவங்களுடைய கேட்டகரியை வந்து ப்ரொமோட்டர்லேருந்து அவங்க பப்ளிக்காக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற அனுமதி செபி வழங்கியிருந்தாங்க. அதுதான் முக்கிய காரணமாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி ஐடிபிஐ பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. 400 crore rupees கமர்ஷியல் பேப்பருக்கு A1+ கொடுத்துருக்காங்க, முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது, கம்பெனியுடைய ஒரு மருந்தை யுனைடெட் ஸ்டேட்ஸ் மார்க்கெட்டில் வந்து அறிமுகம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. முன்னவே அவங்க யூஎஸ் எஃப்டிஏ கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டாங்க. சீஷர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் அறிமுகம் செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஆலம்பிக் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது, கம்பெனிக்கு அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து ஒப்புதல் கிடச்சிருக்கு. ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க ஆலம்பிக் ஃபார்மா. டிபி ரியாலிட்டி லிமிடெட் கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு ஆசிஃப் பல்வா ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க டிபி ரியாலிட்டி லிமிடெட். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.